ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஸ் ட்ரிப் பற்றி தாங்க. ஸோ நம்மள ஒரு பஸ்ஸில் உட்கார வச்சு ஒரு பஸ் ட்ரிப் போசோம்னா மேக்ஸிமம் ஒரு 700 கிலோமீட்டர், ஒரு 800 கிலோமீட்டர் கூட ட்ராவல் பண்ணலாம். மொத்தமாக ஒரு 20,000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண சொன்னால் எப்படி இருக்கும்? ஸோ இந்தியாவிலேருந்து ஒரு பஸ் வந்து பார்த்திங்கன்னா இயர்லி ஒன்ஸ் கிட்டத்தட்ட 20,000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுதுங்க. ஸோ இந்த பஸ்ஸோட ஓனர் வந்து பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர்ஸ் ஓவர்லேண்ட் அப்படின்ற ஒரு ட்ராவல் கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரி டு கண்ட்ரி ட்ரிப்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது எக்ஸ்பர்ட்டு. ஸோ அந்த கம்பெனியை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராவல் ஏஜென்சி கம்பெனி. இந்த கம்பெனி வந்து 2012 சஞ்சய் மந்தன் அப்புறம் தஷூர் அகர்வால் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த கம்பெனியை. ஸோ 1957 வந்து பார்த்திங்கன்னா லண்டனில் ஓஷ்வல் ஜோசப் கோர்ஃபிஷர்ஸ் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இந்தியன் மேன் தான். அவர் வந்து என்ன பண்ணுறாரு பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிப் ஒன்று அரேஞ்ச் பண்ணுறாரு. இந்த ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா 20 பேசஞ்சர்ஸோட லண்டன்லேருந்து April 15, 1957 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கொல்கத்தா வந்து June 5 வந்து ரீச் ஆகிறாங்க. அதே பஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் லண்டன் வந்து August 2, 1957 போய் ரீச் ஆகுது. ஸோ ஒரு ஒருத்தருக்கான பஸ் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா 85 pounds to 65 pounds வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா லண்டன்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஃப்ரான்ஸ், இட்டாலி, யூகோஸ்லோவாக்கியா, பல்கேரியா, டர்க்கி, ஈரான், பாகிஸ்தான் வழியாக ஃபைனலாக இந்தியா வந்து ரீச் ஆகுது. ஸோ அந்த பீரியடில் ஒரு பஸ் ட்ராவல் இவ்வளோ தூரம் பண்ணுறதுனா ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இது மாதிரி இந்த கதையை பேஸ் பண்ணி தான் வந்து அட்வென்ச்சர்ஸ் லோகோலான் கம்பெனிஸ் வந்து ஒரு பிளான் ஒன்று பண்ணுறாங்க 2012. இவங்களோட பேஸ் வந்து பார்த்திங்கன்னா கார் மூலயமா ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு ட்ரிப் கூட்டு போகிறது தான் வேர்ல்டு வைட் ட்ரிப்பாக இருக்கணும் அந்த ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. ஸோ கார் மூலயமா ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரி போனால் கண்டிப்பாக நிறையா செலவும். ஸோ இதை வந்து அவங்க ஒரு பேக்கேஜாக ப்ரொவைட் பண்ணி நம்ம சாப்பாடு, நம்ம ஹோட்டல் ஸ்டே எல்லாத்தையுமே வந்து அந்த பேக்கேஜில் சார்ஜ் பண்ணி இவங்க வந்து ட்ரிப் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ 2021 வந்து வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி புதுசாக ஒரு பிளான் ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. அந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா பஸ்லேயே கிட்டத்தட்ட 20,000 கிலோமீட்டர்ஸ், 70 நாள், 18 கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணோம் அப்படின்றது அந்த பிளானு. அதை டிஸ்கஸ் பண்ணி அப்ரூவ் பண்ணி கரெக்டாக எக்ஸிக்யூட்டும் பண்ணுறாங்க. அதோட பிளானோட அவுட்கமும் அவங்களுக்கு தெரியுது. 20,000 கிலோமீட்டர் வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம் சும்மாவாக. ஸோ அந்த ட்ராவல் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ்ஸோட இன்டீனியர்ஸ்லாம் ரொம்ப பக்காவாக டிசைட் பண்ணி அந்த ட்ராவல்க்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணுறாங்க. இந்த ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 18 கண்ட்ரிஸ், அதாவது இந்தியாவில் டெல்லியில் ஸ்டார்ட் பண்ணி மியான்மர், தாய்லாந்து, லாகூ, சைனா வழியாக போய் அப்புறம் ரஷ்யாவில் போய் ஜெர்மனி போய் ஃபைனலாக வந்து யுனைடெட் கிங்டம் வந்து ரீச் பண்ணுறாங்க. ஸோ இந்த ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரி டு கண்ட்ரி போகிறதுனால கண்டிப்பாக விசா வாங்கி ஆகணும். ஸோ அந்த ட்ரிப் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடியே வந்து புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இந்த ட்ரிப் போனோம் அப்படின்னா 6 மந்த்ஸ் முன்னாடியே புக்கிங்ஸ் கொடுத்துடணும். அப்போ தான் விசாலாம் அரேஞ்ச் பண்ணி பக்காவாக ரெடி பண்ண முடியும். ஸோ எங்கிட்ட இருக்க இன்னொரு பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா 5 கண்ட்ரிஸ் பேக்கேஜ். இது வந்து பார்த்திங்கன்னா 5 கண்ட்ரி 4500 கிலோமீட்டர் 20 நாள். இந்த ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணி மியான்மர், தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர் கவர் பண்ணுற மாதிரி ஒரு பேக்கேஜ். ஸோ இந்த பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா 6 மந்த்ஸ் முன்னாடியே புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட November 23 வந்து நெக்ஸ்ட் ட்ரிப் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிளான் போட்டிருக்காங்க. ஸோ இந்த இயருக்கான புக்கிங்ஸ் வந்து ஆல்ரெடி க்ளோஸ் ஆகிடுச்சு. அந்த ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா November 2022 வந்து அடுத்த ட்ரிப்பாக இருக்க போகுது. ஸோ November 2022 வந்து பார்த்திங்கன்னா இந்தியா டு சிங்கப்பூர் அண்ட் இந்தியா டு லண்டன் ரெண்டு பேக்கேஜஸ்மே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ட்ரிப்போட டீட்டெயில்ஸ் வந்து அட்வென்ச்சர்ஸ் ஓவர்லேண்ட் அப்படின்ற கம்பெனியோட வெப்சைட்டில் வந்து க்ளியராக கொடுத்துருக்காங்க. அந்த புக்கிங் சைட் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா பர் பர்சனுக்கு இந்தியன் வேல்யூ படி 15 lakhs சார்ஜ் பண்ணுறாங்க மொத்த ட்ரிப்புக்கும், ஹோட்டல் ஸ்டே ஃபுட் எல்லாத்துக்கும் சேர்த்து. ஸோ நீங்கள் புக் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா அதில் புக்கிங்ஸ் வந்து இது மூலமாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ட்ரிப்லாம் நம்ம போகிறமா இல்லைன்றதை தாண்டி கேட்கவே வித்தியாசமாக இருந்துச்சு, அதனால் தான் அதை ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான கண்டென்ட்ஸ் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.